இன்றைய தலைப்பு சர்க்கரை கால் புண்ணு கால் மதமதுப்பு கால் எரிச்சல். இதற்கு காரணம் பல பேர் இந்த கேள்வி கேட்டிருந்தாங்க. பொதுவாக வந்து நம்ம சாப்பிடக்கூடிய உணவுப் பொருள் நல்ல செரித்து நல்ல சக்தியாக மாறிச்சுன்னா ஸோ நல்ல குளுக்கோஸை நம்மளுடைய கணையை வந்து உபயோகப்படுத்திக்கிறது. ஸோ நம்ம சாப்பிடக்கூடிய உணவுப் பொருளில் அது செரிமானம் ஆகாத கெட்ட குளுக்கோஸு, ஸோ கணையம் நிராகரிக்கிறது. கெட்ட குளுக்கோஸும் நல்ல குளுக்கோஸ்னால் என்ன சார் அப்படின்னு கேட்டாங்க. நல்ல செரிமானம் அப்படின்றது வாயில் செரித்து வயிறு செரித்து குடல் செரித்து அது நல்ல சக்தியாக மாறும்போது தான் கணையம் உபயோகப்படுத்திக்குது. அதே வாய் செரிக்காமல் வயிறு செரிக்காமல் பசி இல்லாமல் சாப்பிடக்கூடிய உணவுப் பொருளில் இருக்கக்கூடிய அடிப்படை விஷயங்கள் வந்து இந்த கழிவுகள் இல்லை வயிற்றின் இயக்க சக்தி கடுமையாக பாதித்து செரிமானத்தில் குறைபாடு இருந்தாலும் இந்த கெட்ட குளுக்கோஸு உடலில் உருவாகும் போது அது ரத்தத்தில் கலந்து சிறுநீர வழியாக வெளியேறுகிறது. இந்த சிறுநீர வழியாக வெளியேறக்கூடிய இந்த கெட்ட குளுக்கோஸை தான் நாம் மருந்துகளை கொடுத்து நிறுத்து அதிகமாக சிறுநீரக போகிறத நிறுத்துறதுக்கு தான் மருந்து மாத்திரைகளை உட்கொள்கிறோம். இந்த கழிவுகள் நம்ம ரத்தத்திலேயே ஒவ்வொரு செல்லுமே நம்ம உபயோகப்படுத்தாத அந்த கழிவு செல்லுகள்லாம் ரத்தத்துலேயும் திசுக்கள்லேயும் தேக்கமடைஞ்சு அது எங்கே தேங்கும் அப்படின்னா நம்ம நடக்கும் கால் பாதங்களில் வந்து தேக்கமடையும் போது தான் கால் மதமதுப்பு கால் எரிச்சல் கால் புண். அந்த எரிச்சலும் புண்ணும் தான் ஒரு கட்டத்தில் தன்னை மீறி வெளிப்படுத்தக்கூடியது தான் இந்த கால்லேருந்து புண்ணு உருவாகிறது. இந்த புண்ணுலேருந்து நீர் வர்றது இது உடம்பு ஏதாவது ஒரு வழி கிடைக்குமான்னு பார்த்துக்குது தன்னுடைய கழிவுகளை வெளியேற்றுறதுக்கு. அந்த காரணங்களை வைத்து இந்த மாதிரி புண்ணு ஏற்படுறதுக்கு அதனால தான் எல்லாருக்குமே ஒரு புண்ணு வர்றதில்ல. ஒரு ஈவன் டயபெட்டிக் வரும்போது தான் காலில் அதிகமான பாதிப்புகள் உள்ளாகிறதுக்கு காரணம் என்னென்னா அந்த கழிவு செல்லுமே முழுமையான அதிகமான கழிவு செல்லுகளாக மாறுது. அது அதிகமாக இருக்கக்கூடிய அந்த நேரங்களில் தான் அவங்களுக்கு பலவிதமான தொந்தரவுகள் இந்த உடலில் ஏற்படுது. கண்டிப்பாக இதுக்கு கூட அக்குப்புஞ்சலில் சிகிச்சை இருக்கேன்னு பல பேர் கேட்டிருந்தாங்க. கண்டிப்பாக சிகிச்சை முறை இருக்குது. பட்டு வாழ்வியல் முறையும் உணவு முறையும் அடிப்படை விஷயங்கள் பசி தாகம் உணர்ந்து செயல்படும் போது இந்த சக்கரை நோயிலிருந்து நம்ம நிச்சயமாக விடுபட முடியும். ஆரம்பகட்ட சக்கரை நோய்கள் அனைவருமே ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ளுங்கள். முதலில் மருந்து எடுப்பதை தவிர்த்துட்டு ஒரு மாதம் இரண்டு மாத காலங்கள் உணவு பழக்க வழக்கத்தை நீங்கள் மேற்கொண்டீங்கன்னா நிச்சயமாக சர்க்கரை நார்மலுக்கே வந்துடும். நம்ம வந்து அந்த பழக்கத்தை மேற்கொள்ளாமல் அடிப்படையே சக்கரை நோயினா நம்ம மருந்து தான் உட்கொள்ளணும் அப்படின்ற தவறான புரிதல் தான் நாம் கடைசி வரைக்கும் ஒரு நோயோடு போராடக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு ஏற்பட்ட பிறகுதான் இந்த மாதிரி புண்ணு எரிச்சல் இந்த மாதிரி ஏற்படுறதுக்கு அதிகமான காரணங்களாக அமைஞ்சிருச்சு. நிச்சயமாக நம்மளுடைய சந்ததிகளும் சரி நம்மளும் சரி நம்ம இந்த நோயிலிருந்து பாதுகாத்துக்கிறதுக்கு நிறைய வழிமுறைகள் இயற்கையில் இருக்குது. அக்குப்புஞ்சர் நிச்சயமாக இது சிறந்த மருத்துவ முறையாகவும் இருக்குது. இதுலேயும் நிறையா பேர் மீண்டு இருக்கிறார்கள். நிச்சயமாக அந்த மீட்சி நிச்சயமாக எல்லோருக்கும் கிடைக்கும்.